எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் வியூவர்ஸ், உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில நாம ஆடதோடையின் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆடாத உடலும் ஆடும், பாடாத வாயும் பாடும் என்ற சித்தர்களின் வாக்குக்கேற்ப ஆடதுடை மூலிகையை முறையாக உண்டு வர உடல் நலம் தேறி மனதில் உற்சாகம் பிறக்கும். இதன் இலை, பட்டை, வேர் மற்றும் மலர்கள் என அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவையாகும். இதன் இலைகள் மிகவும் கசப்பானவை என்பதால் ஆடு மாடு இதனை உண்ணாது. ஆடுதொடா இலை என்பது மருவி ஆடா தொடை என்றாயிற்று. இது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வளர்கிறது. ஆடாதொடை மூலிகை இதயம் மற்றும் தொண்டையில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு மருந்தாகிறது. கபத்தை கட்டுப்படுத்தும், இது அமுக செய்யும் கிருமிகளை கட்டுப்படுத்தும் கிருமி நாசினியாகும். ஆடாதொடை இலைகள் திராட்சை, கடுக்காய் இவை மூன்றையும் கலந்து செய்த கசாயத்துடன் இஞ்சி, கருமிளகு மற்றும் தேன் சேர்த்து குடித்து வர சுவாச மண்டல அவயங்கள் நலம் பெறும், இருமல் நீங்கும், தொண்டைக்கு இதமளிக்கும், கெட்டியான சளி கோழை இவற்றை அகற்றும். ஒரு நாளில் ஆடதுடை இலைச்சாறு 5 மில்லி லிட்டர் அளவில் 2 வேளை குடித்து வர மூக்கிலிருந்து வரும் இரத்த போக்கு நிற்கும். இதன் வேருடன் கண்டங்கத்திரி வேர் சம அளவு சேர்த்து இடித்து சலித்து 1/2 முதல் 1 கிராம் வரை தேனில் சாப்பிட்டு வர நரம்பு, ஈழை, இருமல், சளிச்சுரம், எண்புருக்கி, குடைச்சல் வலி ஆகியவை குணப்படும். உலர்ந்த ஆடதுடை இலைத்தூளை ஊமத்த இலையில் சுருட்டி புகைப்பிடிக்க மூச்சு திணறல் உடனே நீங்கும். ஆடதுடை இலையை நிழலில் காய வைத்து பொடி செய்து காலை மாலை பாலில் சேர்த்து குடித்து வர காரணமில்லாமல் வரும் இரத்த அழுத்தம் படபடப்பு குறையும். ஆடாதொடை இலை சங்கன் இலை வகைக்கு 1 பிடி 1/2 லிட்டர் நீரில் போட்டு பாதியாக காய்ச்சி காலை மாலை பருகி வர குட்டம், கரப்பான், கிரந்தி, மேகப்படை, ஊரல், விக்கல், வாந்தி, வயிற்றுவலி நீங்கும். பல ஆயுர்வேத மருந்துகளில் ஆடதொடை சேர்க்கப்படுகிறது. அவை வாசரிஷ்டா, வாசகண்டாரி, லேகியம், புனர்வை வசவம், அசுகாரிஷ்டம், குமரசவ, திரிபாலாகிருதம் போன்றவை க்ஷய ரோகத்திற்கும் ஆடதொடை மருந்தாக உதவுகிறது. ஆனால் அதன் ஆற்றல் ஸ்டெப்டோமைசின் மருந்தை விட பாதி அளவு குறைவு. சமீப கால ஆராய்ச்சிகளில் ஆடதுடையிலிருந்து கிடைக்கும் வாசிசைன் பற்றிய பல பயன்கள் தெரிய வந்துள்ளன. இந்த காரத்தன்மையுடைய வாசிசைன் மூச்சு குழாய் அடைப்புகளை நீக்குகிறது, கர்ப்பப்பையை ஊக்குவிக்கிறது. இதனால் பழங்காலத்தில் பிரசவம் பார்க்கும் செவிலியர்களால் சுலபமாக பிரசவம் ஏற்பட இந்த மூலிகையை பயன்படுத்தி வந்தனர். இது மெதர்ஜின் போன்ற மருந்துகளுக்கு இணையானது. மூச்சு குழல் சம்பந்தமான வியாதிகளுக்கு ஆடாதொடை இலைகள் பயன்படுகின்றன. இலைகளை சிகரெட் போல் சுருட்டி பற்ற வைத்து புகைப்பிடித்தால் ஆஸ்துமாவுக்கு நல்லது. அசல் சிகரெட் புகைப்பதையும் கைவிடலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.